நவம்பர் டிசம்பர் ஆனாலே போதும், மிதக்கும் நகரம் வெனிஸ் போல மாறிவிடுகிறது நம் சிங்கார சென்னை. நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் சென்னையை தூக்கி தோளிலேயே சுமப்போம் கிமப்போம் என்றெல்லாம் வாய்ஜாலம் காட்டிய இந்த விடிய அரசு இன்று சென்னையை தூக்கி குப்பை தொட்டியில் போடாத குறையாக மிதித்துக் கொண்டிருக்கிறது. மக்களின் உணர்வுகளை கிஞ்சித்தும் கண்டுகொள்ளாமல் அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது. மிக்ஜாம் புயல் தாக்கத்தால் கொட்டிய மழையில் ஒட்டுமொத்த திமுகவின் சாயமே வெளுத்துவிட்டது. ஏற்கனவே மக்களை கண்டுகொள்ளாமல் வெள்ளத்தில் மிதக்க விட்டதால் காண்டாகி போய் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் சென்னை வாசிகளின் மனங்களில் மேலும் எண்ணெயை ஊற்றிக் கொண்டிருக்கிறது இந்த விடியா அரசு. ஆம், நிவாரணத் தொகை கொடுக்க போகிறோம் என்று வெறும் 6000 ரூபாயை மட்டும் அறிவித்து மக்களின் வைத்தெரிச்சலுக்கு ஆளாகி இருக்கிறது. 2021 கொரோனா பாதிப்பின் போது மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2500 ரூபாய் வழங்கப்பட்டது. அதையே 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வாய்க்கிழிய பேசிய ஸ்டாலின் இன்று மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெறும் 5000 ரூபாயை மட்டுமே அறிவித்திருப்பது நியாயமா என்கிறார்கள் சென்னை வாசிகள். கடந்த 2015 பெருமழை வெள்ளத்தில் சென்னை தத்தளித்த போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5000 ரூபாய் முதல் குடிசை வீடுகளை இழந்தவர்களுக்கு 10000 ரூபாய் என்றெல்லாம் சிறப்பு நிதி வழங்கினார் புரட்சி தலைவி அம்மா. அவர் வழிவந்த புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியும் எல்லா புயல் வெள்ள பாதிப்புகளுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தார். ஆனால் இந்த விடியா திமுக கிள்ளி கொடுக்க கூட தயங்குகிறது. 8 ஆண்டுகளுக்கு முன்னரே 10000 ரூபாய் நிவாரணம் கொடுத்த அதிமுகவை பார்த்து கூட விடியா திமுக திருந்தாதது ஏன்? பல ஆயிரங்கள் சேதத்திற்கு வெறும் 6000 ரூபாயை மட்டும் நிவாரணமாக கொடுத்து மக்களை ஏமாற்ற பார்க்கிறதா திமுக? மத்திய அரசிடம் 5060 கோடி ரூபாய் நிவாரணம் கேட்டும் மக்களுக்கு வெறும் 6000 கொடுத்துவிட்டு அதிலும் ஊழல் செய்ய பார்க்கும் ஸ்டாலினுக்கு தகுந்த பதிலடியை கொடுக்க போகிறார்கள் தமிழக மக்கள் என்பது மட்டும் நிதர்சனம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.